ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 2 வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு மொரக்கனாயில் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்துட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, 2 வீக்ஸ் கழிச்சு உங்களுக்கு அதோட ரிவ்யூ அப்டேட் பண்ணியிருந்தேன் சொல்லியிருந்தேன். அதோட ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டே பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ வித்தவுட் டிலே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பொதுவாகவே நமக்கு வந்து ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், பிகாஸ் நம்ம ஹேர் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அண்ட் லாங்காக இருக்கணும். ஸோ நிறையா க்ரோ ஆகணும் அப்படின்றக்காக நம்ம வந்து ஹேர் ஆயில் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அண்ட் நான் பக்கத்தில் இருக்க சலூனில் கேட்டிருந்தேன், அவங்க ஹேர் ஸ்டைலிஸ்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம ஹேர் ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது பிகாஸ் நம்ம வந்து ஹேர் கெராட்டின் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அண்ட் ஸ்மூத்தனிங் பண்ணுறோம், ஸ்ட்ரைட்டனிங் பண்ணுறோம் அண்ட் கலரிங்லாம் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து ஸ்பெஷலி ஸ்கேல்ப் நம்ம அப்ளை பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, நம்ம ஹேர் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ நான் யோசித்தேன், என்னை பொறுத்த வரைக்கும் ஹேர் ஆயில் அப்படி சொன்னோன்னா நம்ம ஹேருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு ஒரே கன்ஃபியூஷன், அப்போ நான் யோசிச்சேன் அப்போது என்ன ஹேர் ஆயில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கும் போது, ஸோ நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். சர்ச் பண்ணும்போது எனக்கு சரியாக கிடைக்கல. ஃபைனலி ஒரு நாள் நான் வந்து சலூனுக்கு போயிருந்தேன். ஸோ அப்போ அவங்ககிட்ட நான் கேட்டேன் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறத பற்றி. நான் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு இந்த ஹேர் ஆயில் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு எனக்கு மொரோக்கன் ஹேர் ஆயில் கொடுத்தாங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்துட்டு அமேசான், நைக்கா இந்த மாதிரி இடத்துல கிடைக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வெப்சைட்டில் கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நான் கொடுக்க போகிற ரிவ்யூ என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணும்போது நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்ற பற்றி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் நீங்கள் வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஹேர் ஆயிலில் 2 டைப்ஸ் இருக்குது. அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, டார்க்கன் ஹேர் ஆயில் ஒன்று இருக்குது அண்ட் வந்துட்டு லைட் ஹேர் ஆயில் இருக்குது. டார்க் ஹேர் ஆயில் யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு வந்து பேசிக்காக வந்து நம்ம இந்தியன் பீப்புள் நமக்கெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா, ஹேர் வந்துட்டு ரொம்ப டார்க்காக இருக்கும், ஸோ பிளாக் கலரில் இருக்கும், அவங்கெல்லாம் வந்து டார்க் கலர் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் லைட் கலர் யாருக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, வந்துட்டு ப்ளாண்ட் ஹேர் இருக்கவங்களுக்குலாம் லைட் கலர் யூஸ் பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்துட்டு லைட் கலராக யூஸ் பண்ணுறேன் பிகாஸ் என்னோடய ஹேர் வந்து நான் கலரிங் பண்ணினால எனக்கு வந்து ஒரு மாதிரி கலர் டல் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணுற வந்துட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பார்த்தா. ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா, லைட் கலர் ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டு. இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், இது வந்து இதில் வந்து ஆல்கஹால் ஆட் பண்ணலை. அண்ட் இன்னொரு விஷயம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஈஸியாக எவாப்ரேட் ஆகாது. அண்ட் வந்துட்டு இந்த பாட்டில் கண்டெய்னர் பார்த்தீங்களா, டார்க் அண்ட் கலரில். ஸோ இந்த கலரில் இருக்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக எவாப்ரேட் ஆகாது. ஸோ அதனால தான் நமக்கு அந்த மாதிரி பாட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் இதோட ஆயிலை பற்றி பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக எவாப்ரேட் ஆகாது. ஆக்சுவலி இந்த சிரம்லாம் சொன்னோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக எவாப்ரேட் ஆயிரும். ஸோ இது வந்து நமக்கு ஈஸியாக எவாப்ரேட் ஆகாது. ஸோ நம்ம இது என்ன பண்ணணும், நம்ம பாம்பில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஹேரில் எப்படி டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியாது டிஃப்ரென்ஸ் தெரியுதா, நான் அப்ளை பிஃபோர் அப்ளை பண்ணதுக்கும் ஆஃப்டர் அப்ளை பண்ணதுக்கும் ஷைனிங் தெரியும் நினைக்கிறேன். இந்த ஹேர் ஆயில் நம்ம அப்ளை பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, இன்கேஸ் உங்களுக்கு குளிக்கும் நாளைக்கு பாத் எடுக்கணும்னா நாளைக்கு மார்னிங் பாத் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு பாத் எடுக்கணும் அவசியம் இல்லை. நமக்கு யூஸ்வலாக ஆஸ் யூஸ்வல் நம்ம ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை கொஞ்சம் அப்ளை பண்ணால் போதும். பார்க்கும்போது இது வந்து 2 டைப் சைஸ் இருக்குது, ஸ்மால் அண்ட் பிக். ஸ்மால் சொன்னோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு 25 ml 1395 அண்ட் பெரிய சைஸ் சொல்லும்போது 100 ml 3330. ஸோ நான் வந்துட்டு ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் தான் ட்ரையல் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் பெட்டர் நம்ம வந்து சின்ன பாட்டில் வாங்கிக்கலாம், வாங்கி நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் அது நல்லா இருந்தது அப்படின்னு நம்ம பெருசு வாங்கிக்கலாம் அப்படின்றக்காக நான் வந்துட்டு ஸ்மால் பாட்டிலுக்கு வந்து போனது. நான் யூஸ் பண்ணுற ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா மொரக்கனோட தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் எனக்கு வந்து ஒவ்வொரு டைம் நான் வந்து ஹேர் கோம் பண்ணும்போது எனக்கு ஸ்டில் ஹேர் லாஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் இந்த சீரம் கண்டினியூ பண்ணுவேன்னா அப்படின்னு கேட்டேன்னா, நான் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் நமக்கு இவ்வளோ மணி இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு அதுக்கான ஒரு எஃபெக்ட் இல்லை அப்படின்போது நம்ம அவ்வளோ மணி கொடுத்து நம்ம அது வாங்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அது எஃபெக்ட் இல்லாத போது அதை நான் வந்து அதில் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறதும் கிடையாது. ஸோ அதனால் நான் வந்துட்டு பர்சனலி நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு வந்துட்டு இந்த ப்ராடக்டில் அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாதுன்னு தான் சொல்லுவேன் நான். அண்ட் நான் ரிசர்ச் பண்ணல, இந்த இதோட ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக வந்துட்டு 60,500 பீப்புள் வந்துட்டு வாங்கியிருக்காங்க இந்த ப்ராடக்ட். அதில் வந்து 70% பீப்புள் வந்துட்டு 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியலி அமேசிங் தான். அவங்களுக்கு மேபி ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம். நான் வந்து உங்களுக்கு கொடுத்த ரிவ்யூ என்ன அப்படின்னா, என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போது எனக்கு எந்த எஃபெக்ட் இருந்தது அப்படின்ற பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு எஃபெக்ட் தான் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷன்லேயும் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.